கேரள மாநிலம் மூணாறில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இடுக்கி மாவட்டம் மூணாறை அடுத்த நயமாடு எஸ்டேட் ராஜமலை பெட்டிமுடி டிவிஷனைச் சேர்ந்த 4 வரிசைகளில் இருந்த 30 வீடுகள் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியது. இதில் 2 வீடுகளில் இருந்தவர்கள் மட்டும் பத்திரமாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதை அடுத்து இதர 28 வீடுகளில் இருந்த 50 மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கினர். கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் மீட்புக் குழுவினர் நேற்று அங்கு சென்று இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கனமழை காரணமாக மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கிய 12 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் என்று தெரியவந்துள்ளது. இதனிடையே மூணாறில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சென்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் மீண்டு வர வாழ்த்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள விமானப்படை ஹெலிகாப்டர்களின் உதவியை அம்மாநில அரசு நாடியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் விமானப்படையினருடன் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகளுக்கு உதவி கோரினார். இதற்கிடையே நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ட்விட்டரில் அவர் மூணாறு தேயிலை தோட்ட பகுதியில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என கேரள முதலமைச்சரை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மூணாறில் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த மோசமான நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 80 மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.